गुड मॉर्निंग गुड मॉर्निंग वेलकम टू द नेक्स्ट व्लॉग डे टू नो इट्स डे थ्री ट्रैवल जोधपुर एंड टुडे जोधपुर में दूसरा दिन ट्रैवल टू जैसलमेर बैग எல்லாம் பேக் பண்ணி அனுப்பியாச்சு இப்ப போய் சாப்பிட்டுட்டு உடனே கிளம்ப வேண்டியதா வண்டியில ரூம் இருக்கிற நிலைமைய பாருங்க குட் மார்னிங் காலங்காத்தால எங்களுக்கு இதான் கிடைச்சிருக்கு ஒரு பிளேட்டு கூட தர மாட்டேங்க அஞ்சு மணிக்கு ஏந்திரிக்காம இருக்கிறதுக்கு இதுதான் பனிஷ்மெண்டா லேட் ஆயிடுச்சு அதனால பிளேட் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்டில் போஹா அப்புறம் பூரி சன்னா பாஜி இட்லி சாம்பார் அவிச்ச முட்டை தேங்காய் சட்னி அப்புறம் கெலாக்ஸ் எப்பயும் போல் பால் எல்லாம் இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வந்துச்சு பனானா பப்பாயா அது மாதிரிலாம் அப்புறம் லேட் ஆகிடுச்சு நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு அதனால் விறுவிறுன்னு சாப்பிட்டுட்டு கிளம்பிகிட்ருக்கோம் இந்த ஹோட்டலில் உள்ள லிஃப்ட் டோர் வந்து டக்கு டக்குன்னு சாத்திக்குது அதான் பேலன்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதை பற்றி இந்த ஹோட்டல் மேப்பில் ஆப்பே போன வ்ளாகில் பார்த்துருப்பீங்க ஹோட்டல் செக்இன் வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள் ஸோ அங்கே ரிசப்ஷனில் இந்த மாதிரி வால் கிளாக்ஸ் போட்டு வேறு வேறு கண்ட்ரியில் என்னென்ன டைம் இருக்கும்னு போட்டிருந்தாங்க பஸ் ஏற போகிறோம் பஸ்ஸை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம் ஜோத்பூர் ஸ்ட்ரீட்ஸ் ஆப்போசிட் டு ஆ ஹோட்டல் பஸ் அங்கே நிற்கிது போகலாம் கண்ணாச்சி இன்னும் கொஞ்சம் பேர் வர நேத்து போட்டோ சுத்தி பார்த்துட்டு வரதுக்கு நாங்க தான் லாஸ்டா வந்தோம் அதான் இப்ப டைம் பங்க்சுவாலிட்டிய பத்தி பேசிட்டு இருக்கோம் தூங்கிட்டு இருக்கா மட்டும் இப்போ லூஸ் மாதிரி வ்ளாகிங் பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே பாருங்க பின்னாடி அதான் தங்கச்சி ரெனி அவ ஏதோ பிஸியாக பண்ணிக்கிட்டு இருக்கா ஃபோனில் பேச்சு ஆகி எங்கே போகிறோம் மாட்டு ஏன் கருப்பு பிடிக்காம இருக்கு பிரேக்குக்கு அப்புறம் அதாவது டீ குடிச்சிட்டு இப்போ திரும்ப பஸ்ஸில் ஏறி திரும்ப தூங்க வேண்டியதான் ஏன்னா இந்த ட்ராவலே ஆக்சுவலி ஜோத்பூர் டு ஜெய்சல்மேர் வந்து 5 to 6 hours ட்ராவல் அதான் தூங்கி தூங்கி போயிட்டுருக்கோம் இப்போ கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணுவாங்க பாட்டெல்லாம் பாடுவாங்க கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணுவாங்க அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாருங்கள் மேல ஏறணும்னு பார்த்தா ஒரு குருவி வந்து பஸ்ஸுக்குள்ள நுழைஞ்சிடுச்சு போறதுக்கு கேப் எல்லாமே இங்க அங்கன்னு கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தது
அப்புறம் எல்லா ஜன்னல் இதெல்லாம் திறந்து விட்டோன்னா போயிடுச்சு. இப்போ தான் அந்த பாட்டு பாடுற செஷன் ஆரம்பிச்சது. ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours கிட்ட பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டு இருந்தோம். வசிகரா மக்களே, எனக்கு பாட தெரியாதுதான், என்னை மன்னித்து விடுங்கள். ஸோ ஏதோ உங்களுக்கு டைம் பாஸுக்கு ஏதாவது இருக்கணும்ல, வீடியோவில் கண்டென்ட் வேணுமே அப்படின்னு பாடினேன். ஸோ யாருக்கெல்லாம் பாடணும்னு ஆசை இருந்ததோ, யாருக்கெல்லாம் ஓகே பாடலாம் அப்படின்னு தோணுச்சோ, எல்லாருமே பாடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. நான் பாடினது வந்து உங்களுக்காக மட்டும்தான், நம்ம வீடியோ கண்டென்ட்டுக்காக மட்டுமே. நீங்க போதும்க்கா போதும் போதும்னு கதறது எனக்கு இங்க வரைக்கும் கேக்குது, அதனால நிப்பாட்டியாச்சு. எங்க போறோம் பாத்தீங்கன்னா, போக்ரான் போறோம். போக்ரான், போக்ரான்ல என்ன நினைச்சு சொல்லுங்க பாப்போம். ஆமா கரெக்ட். போக்ரான் ஒரு படம் வந்திருக்கு ஹிந்தில, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்துல் கலாம் ஐயா தெரிஞ்ச பெரிய சாதனை போக்ரான்ல நம்ம அட்டாமிக் பாம் அட்டாமிக் இது ரிசர்ச் இன்னும் பண்ணாங்க. அது எங்களுக்கு சரியாக சொல்ல தெரியல, டீட்டெயில் சரியாக தெரியல. நாங்கள் திரும்ப ரீரெக்கார்ட் பண்ணி அது திரும்ப போடுவோம். இதை நம்ம ப்ளூப்பர்ஸ்க்கு வச்சிருக்கோம். என் தங்கச்சி அப்படியே பார்த்தா ஏர் ஹோஸ்டஸ் மாதிரியே இருக்குல்ல. நாங்கள் வந்து இப்போ அப்துல் கலாம் ஐயா வந்து போன ரோட்டில் தான் போயிட்டு இருக்கோம். ரோட்டை காமிங்க, ரோட்டை காமிச்சு. ரெனி, மக்கள் உங்களை எதிர்பார்க்குறாங்க, ஆய் சொல்லுங்க. குட் நைட் சொல்லிடுவோமா? பாய். எதுக்கு குட் நைட் பை? ஒரு ஒரு இதுக்கு குட் நைட் பையா? அவங்க நம்மள மிஸ் பண்ணக்கூடாதுல்ல, இதான் ட்ரெண்டிங். ஆமா, ஒரு பையன் வந்தான், ஒரு வீடியோ ஒரு தடவை பார்க்கணும் அவசியம் இல்லை, அது வேற வரைக்கும் உங்களோட போன்ல போகும்போது பாய் சொல்லிட்டு போயிடுறான். ஒரு நாள் எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. வாழ்க வளமுடன். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். அப்படி நிப்பாட்டிருக்காங்க. லஞ்ச் டைம், ஏன் இவ்வளோ சோகமா இருக்க? என்ன டிராவல் பண்ணி வந்ததே டயர்ட் ஆயிடுச்சு. ஆமா, நம்ம பாடி சைஸ் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஆயிடுச்சா, அதனால ரொம்ப நாள் ஆச்சு பஸ்ல டிராவல் பண்ணி வர. ஓகே, சாப்பிட்டு வரலாம். சாப்பிட்டுட்டு அப்புறமா ஆர்மி கேம்ப் போயிருவோம். பாய். என்ன
நல்லா இருந்தா லஞ்ச்லாம் கொஞ்சம் வெளியில அப்படி குடுக்குறதுனால நல்லல காலையிலயும் லேட்டே கல்வி தர மாட்டீங்க ஷோ அத போய் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டணும் நீங்க கல்வி கல்வி ஊத்த மாட்டீங்க என்ன சாப்பிடுன காட்டணும்ல மக்களுக்கு அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க அப்புறம் உங்களுக்கு டவுட் வரும்ல என்ன சாப்பிட்டீங்க சாப்பிடலையோ ஐயோ அப்படிን கவலை ஆயிடும் ஓகே காட்டிறோம் अदा शिमला रेस्टोरेंट एंड गेस्ट हाउस दाबावा इज दिस दाबा आईले ना दाबा कॉम्बिनेशन दा ये ना कि बहुत பெருமையா இருக்கு என்ன இருக்கு எதுக்கு பெருமையா இருக்கு என்ன காமி அப்பதா சொல்லுவேன் எனக்கு அப்துல் கலாம் ஐயா ரொம்ப பிடிக்கும் அவர் போன வழியிலே நான் போறேங்கிறது எனக்கு பெருமையா எங்க ரோட் வழியாவா ஆமா ரோட் வழியா தான் इधर वंदे चन्ना बाजी इधर अच्छा इधर वंदे पोटैटो एंड मट मट्टर वंदे ना सुलवांगा पीस नहीं नहीं शर तमिल ले ना सुलवांगा एक्सक्यूज मी सर ये तो यारों बदल सोला मटी रांगा मट्टर वंदे पी तमिल ले ना सुलवांगा उसको क्या मालूम இது வந்து உருளைக்கிழங்கு அண்ட் பச்சை பட்டாணி பாஜி இது வந்து பாஜி சன்னா சன்னாக்கு பட்டாணி இத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆமா இது நல்லா இருக்கு பாருங்க இது கடலை கிடையாது ஏதோ ஒரு மாதிரி தெரியுது ஃபில்டர் சரியில்லை camera the impression is like ye moonji nalla da ga irukku the camera jariga adnala ye moonji padake vendita irukku naanga endha thappu pannala vaanga saapalam sonna maari da nalla sonna maari irukku फोन कर कर पार ऐड तो दां नला फोन रेसिस्ट टाइप चां आ हाँ अच्छा अच्छा बोलिए मेरे को मार मत मैं काटने की तो बहुत जोर से जरे ओटे से छूटते और की तो ரொம்ப நல்ல லெமன் சாப்பிட்டு இருக்கேன் பாருங்க அரே நான் லெமன் தான் நான் ஒரே சிச்சு நான் இங்க போறது சாப்பாடு ரொம்ப உரப்பா இருந்துச்சுனா நீங்க எப்படி பண்ணலாம் சாம்பலா लाइफ एक्सोल
எங்கே போனாலும் ரெகுலர் வாட்டர் தான் கிடைக்கும். ஸோ ரெகுலர் வாட்டரை கிளாஸ்க்கு போட்டுட்டு லெமன் கொஞ்சம் வந்து அதில் புரிஞ்சுக்கிட்டோம்னா தண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு. ஸோ இது எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக. தண்ணி எங்கேயாவது டேஸ்ட் நல்லா இல்லை அப்படின்னா, ஆனால் லெமன் கிடைக்குமே, லெமன் எல்லா இடத்துலையும் கிடைக்கும், லெமன் கிடைக்காத ஊரே கிடையாது வாங்கிருக்கா இதை பாருங்களேன், எவ்வளோ பெரிய மாத்திரங்கிற மாதிரி எவ்வளோ பெரிய அரிசி மொத்தமாகவும் இருக்கு. ஆமாம், மொத்தமாகவும் இருக்கு. நீங்கள் தான் ஆராய்ச்சி பண்ணுறோம், ஆனால் அது அரிசி மாதிரியே இல்லை, பிளாஸ்டிக் சாப்பிடலோ அரிசி வந்து இப்படி பண்ணா அது பிதுங்கணும். இது வந்து பிதுங்க, இது உள்ள போய் எப்படி ஏதோ அந்த நூடுல்ஸ்க்கு பண்ணுவாங்களே அது வந்து வெட்டி வெட்டி விடுவாங்களே அது மாதிரி இருக்கு. அரிசி மாதிரியே இல்லை, ஏதோ பெருசா ஒரு இது பண்ணி அதை வெட்டி வெட்டி தேவையில்லை, வெங்காயத்தை மட்டும் சாப்பிட்டு வளர்ந்துருவான் இங்க, அதை மட்டும்தான் நம்ப முடியும். எல்லாரும் சொல்லுவாங்க அது யாரா அவன் வெங்காயம் அப்படின்னு, ஆனால் வாழ்க்கைக்கு தேவையான வெங்காயம் மட்டும்தான் இந்த ஏரியாவில், வேற எதையுமே நம்பி சாப்பிட்ற மாதிரி இல்லைங்க. ஆமாம், லஞ்செல்லாம் இப்படி தான் ஏதாவது பண்ணிடுறாங்க, சரியில்லை என் தட்டில் ஒன்றுமே இல்லை, வெங்காயம் தான் வாழ்க்கை கேட்கு. ஒன்னும் சொல்றதுக்கு இல்லங்க. சாஸ் வந்துருக்கு எனக்கு வேண்டாம், ஹம்லோக் பீங்க ना अच्छा नहीं लगा तो फिर रिटर्न देंगे दीदी भी नहीं दीदी हां बात हो गया कौन है हमलोग इंदौर में हैं, नहीं नहीं हम लोग मेन तो हम लोग का इवेंट ढाबा तो उधर जाके हम लोग माल करते, तो इवेंट हम लोग का जो गाड़ी बनाया था तो रेस ट्रैक में हम लोग चला निकले इंदौर गया था ट्रैक उधर था, तो जिस होटल में हम लोग रुका था उधर हम लोग खाना दे रहे थे, सामने एक ढाबा था तो होटल में हम लोग कितना खर्चा हो रहा था समझो, कितना 1200 हो रहा था तीन चार लोग, हम लोग उधर गए तो 120 रुपये पेट भर के खाने, और इतना टेस्टी इतना टेस्टी नहीं 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 मुँह में अभी पानी नहीं आ रहा उतना टेस्ट अभी याद नहीं मेरे को, पर उतना सस्ता और अच्छा था, मेरा बोलने का मतलब होता कि ढाबा वाला फील नहीं आ रहा था, ढाबा वाला फीलिंग आ रहा है कि नहीं आ रहा, नहीं आ रहा, नहीं आ रहा। देखो हम लोग है राजस्थान में, ठीक है नाम कैसा होना चाहिए, राजपूत दा ढाबा, चलो सिंह दा ढाबा भी ठीक है क्योंकि सरदार सब जगह, तो ये क्या देखो शिमला, शिमला रेस्टोरेंट एंड गेस्ट हाउस, शिमला दा ढाबा भी होता तो भी चलो ठीक है, फिलहाल रेस्टोरेंट लिख दिया है, फील नहीं आ रहा है, फील नहीं आ रहा है।
பஸ் ஏற போறோம். காரில் வரணுங்க, காரில் வந்தால் தான் இங்கே உள்ள எல்லா ஃபீலும் நமக்கு வரும். பஸ்ஸில் போகிறதுனால பாதி விஷயம் தெரிய மாட்டேங்குது நமக்கு, ஒரு டூரிஸ்ட் மாதிரி இடத்த மட்டும் காமிச்சிட்டு அப்படியே போகிற மாதிரி வழி எல்லாம் தெரியணும்ல. எல்லாரும் தூங்க, வீடியோ பார்த்துட்டு தூங்கிடாதீங்க. நம்ம தங்க போகிற கேம்ப் வந்துடுச்சு. இங்கே ஃபுல்லாகவே பெரிய கேம்பஸ் அண்டு இதுக்குள்ளே நிறையா டென்ட்ஸ் இருந்தது. அண்டு அந்த கடைசி பகுதியில் டென்ட்டு மாதிரியான ஒரு ஃபீலில் ஒன்று கட்டி வச்சுருந்தாங்க நம்மளுக்கு. இந்த மாற்றி மாற்றி நிறையா ரூம் காட்டி அப்புறம் கடைசியாக நம்ம அந்த மாதிரியான ரூமில் தான் போய் தங்கணும். பாருங்கள் வரும் எல்லாமே. லக்கேஜ் இறக்கி இங்கே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கேருந்து ஷார்ட் பண்ணிட்டு நம்ம ரூமுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். ரூம் நம்பர் நம்மளுக்கு கிடைச்சது வந்து 303. மற்ற எல்லா ரூம்லேயுமே 3 பேர் 4 பேர் அதுமாரி தங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் மட்டும்தான் 5 பேர் குரூப்பு. ஸோ எங்களுக்கு எங்கே போனாலுமே ஒரு பெரிய ரூமாக தான் கிடச்சிட்டு இருந்தது. ஸோ இங்கேயுமே அந்த அங்கிள் வந்து யார் எந்த ரூம் பெருசாக இருக்குன்னு பார்த்து அந்த ரூமை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுதான் ஆக்சுவலி ரூம் நம்பர் 303. இது பார்க்க அழகாக இருந்தது, பட் 5 பேருமே இங்கே படுக்கிறது கஷ்டம். எக்ஸ்ட்ரா பெட்லாம் போட்டு படுக்க முடியாது. அதனால நாங்கள் இதை எடுக்காமல் வேறு ரூமுக்கு மாற்றிக்கிட்டோம். இப்போ திரும்ப ரூம் சேஞ்ச் பண்ணுறோம். ஏன்னா அங்கே டாய்லெட் கதவு சரியா இல்லாததுனால இப்போ இந்த ரூம் 207 ஷிஃப்ட் ஆயிருக்கும். நம்மளது இப்போ இந்த ரூமு, ஃபஸ்ட்டு அந்த ரூம் கொடுத்துருந்தாங்க, பட் அது கொஞ்சம் சரியா இல்லைன்னு இந்த ரூமுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கும். இப்போ கிளம்புறோம். கோல்டன் லைட், எஸ். ஜீப்ல ஏழு பேர் ஃபர்ஸ்ட் ஜீப் ரைடு போல. ஜீப் ரைடு, அதுக்கு அப்புறம் கேமரா ரைடு. ஜீப் ரைடுல எத்தனை பேர்? ஒருத்தர் ஒரு ஜீப்புக்கு 7 பேர். நசீர் பேக் எல்லாம் வச்சுட்டு உடனே இப்படி ஜீப் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. ஃப்ரெஷ் ஆகிறது கூட டைம் கொடுக்கல, டக்குன்னு கிளம்பிட்டோம். இப்போ இந்த ஜீப்பில் போகிறதே ஒரு பெரிய அட்வென்ச்சர் தான். இப்போ நல்லா டெசர்ட்குள்ளே போய் நிறைய அட்வென்ச்சர் ரைட்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வ்ளாகை கண்டிப்பாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. அண்டு எங்கள் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.